அது ஒண்ணு இல்ல, சாயம் போதான்னு பார்த்தேன். முனி வந்திருக்கமா? சொரக்காவா? சொரக்கெல்லாம் சாப்பிட கூடாதுமா, குளுத்தி போய் நல்ல காய்கறி எடுத்துட்டு வா போ. போடுமா போடு, வரட்டுமா? நான் முனி வந்திருக்கிறேன். பருப்பா ரேஷன்லயே வாங்கின? எல்லாம் தனியா வந்து வாங்குறத விட நானே வந்து சமைச்சு போடுவோம்ல. வா மாமா. அம்மா நான் முனி வந்திருக்கேன். என்னடா இது, வீடெல்லாம் பூட்டி கிடக்குது. ஐயோ என்னாச்சு பாருங்களா, என்ன எல்லா வீட்டையும் பூட்டி போயிட்டானுங்க. ஐயோ இன்னைக்கு திருவிழா கூட இல்லையே, கால்ரா ஊசி போறோன்னு வரல. அப்படின்னா நீதான் முனிவருது, முனிவருது ஊருக்கு முன்னாடி கட்டிட்டு போறியா? அதான் எல்லாம் பூட்டு போயிட்டானுங்க. மாவனோ வயிற்றுல அடிக்கிறான். எதுக்கா சின்ன பையனை போட்டு அடிக்கிற? அறிவிக்குதான் உனக்கு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணா? என் பொழப்புல பூட்டை போட்டாயா? பூட்டை போட்டு போயிட்டான. இழுத்துட்டு வர சொன்னாரா? கேக்குறவன் என்ன குற்றவாளி நினைச்சுக்க போறான்டா. நான் ஏடுறா? அதான் ஏடு, எவ கையோட இழுத்துக்கிட்டு வா, கூட்டுக்கிட்டு வா. அப்படி சொல்லு, கூட்டு வான்னு வா. ஆமா என்ன என்ட்ரன்ஸ் நீ போட்டுக்கிற? கேரட் வந்துக்கிட்டா? பொரியல் பண்ணிடலாம். கீரை தான் இன்னைக்கு ஜமாச்சிடலாம் வா. ஏப்பா புதுசா இன்ஸ்பெக்டர் வந்துக்கிறாருப்பா. காலையிலே சொல்லியிருந்தா ஒரு கிளாஸ் அரிசி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பேன். சரி பரவாயில்ல, உப்புமா கிண்டிடுவோம். உப்புமா கிட்ட போறியா? உன்னை கிண்டு கிண்டு கிட்ட போறாரு. வாடகைங்க என்ன, 10 ரூபாய் கொடுக்குற? யோ ஒரு நாள் வாடகை 40 ரூபாய்? சாமி கொக்கு சொல்லு, குருவி சொல்லு, காக்கா சொல்லு, ஒண்ணு சொல்லு சாமி. துப்பாக்கி குத்திய ரவையா குடுக்கல? ரவை உப்பாக்குன்றது வேணும்ல. துப்பாக்கில ஏயா ரவைய போட்டு குடுக்கல? அத சொல்றியா? ஒருத்தனிக்கு வர வர போங்க.
வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை செய்யுங்க. நாளை காலையில நான் ஸ்டேஷன் வரும்போது ஸ்டேஷன் சுத்தமா இருக்கணும். சமையல் வேலை எல்லாம் யார கேட்டு செய்றீங்க? முதல்ல டியூட்டியை ஒழுங்கா பாருங்க. முனியாண்டி காலை பார்க்க முடியுமா? நல்லா தெரிஞ்சது அது முடியாது சார். தொப்பையை குறைக்க முயற்சி பண்ணுங்க. பாக்குறேன். திருட்டு பையன் வந்தா எப்படி உங்களால பிடிக்க முடியும்? ஏகம்பரம், நீ உடம்ப பலப்படுத்தணும். மாசிலாமணி, சுத்தம் சோறு போடும். ஸ்டேஷனை நீட்டா வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. நாளையில இருந்து ஃபைல் எல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்ணோம். என் டேபிளுக்கு வர வேண்டிய ஃபைல் எல்லாம் வந்துடணும். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடம்ப செக் பண்ணிக்க. சார், நான் வேலையில இருக்கேனா? இருக்கீங்க. எனக்கு ஒண்ணுமே சொல்லல. உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு கரளக்கட்டை வாங்கி வச்சிருக்கேன் வீட்டுல. கரளக்கட்டையா? வீட்டுக்கு வாங்க, டெய்லி ஒரு மணி நேரம் உங்களை கரளக்கட்டை சுத்த வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒவ்வொருத்தரும் மருது கொலைக்கான விஷயத்த கலெக்ட் பண்ணுங்க. யார் அவன், சொத்து எவ்வளவு இருக்கு, பூர்வீகம் என்ன, விரோதி யாராவது இருக்கானா, என்ன சத்தம்? வேலி மேஞ்சிச்சு, அத புடிச்சு இங்க கட்டி. அதெல்லாம் இந்த ஆட்டை அவுத்து விடுங்கயா. மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நான் ஆசையா ஒரு ஆட்டை திருட்டு வந்தேன். பிரியாணி போச்சு. ஆடு மாதிரி கத்தாத உன்னை வெட்டி பிரியாணி போட்டுருவேன். டேய் காளி, என்னண்ண? அண்ணங்களா எங்கடா? பைர அண்ணா வெளியில போயிருக்காருண்ண. காங்க அண்ணன் தோட்டத்துக்கு போயிருக்காரு. காங்கையண்ண என்ன சின்னவா? அண்ண, நம்ம ஊருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் நம்ம மருதர் அண்ணன் சாரையகஸ்ட உள்ள தள்ளனே, அவனே தான். பார்த்த இடத்துல அவனை சமாதி ஆக்க வேண்டியதானே அண்ணே? அவன் ஊருக்கு வந்த விஷயத்த பூசாரி சொல்லுதான் தெரியும் எனக்கு. நம்ம மருதனால பாதிக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போனானே, அதெல்லாம் மனசுல வச்சு அண்ணனை கொண்டு இருப்பானோ? கவலைப்படாத தம்பி, யாரா இருந்தாலும் எவனா இருந்தாலும் முளையிலேயே கிள்ளி எறியணும். நாம அப்பா விட்டுட்டோம், அங்கிட்ட விட்டுடு. காரியத்தை கச்சிதமா முடிக்கிறேன். அனிதா, அந்த குதிரை மேல வந்தனுடைய முகத்தை யாராவது பாத்திருக்காங்க? யாரு கண்டா? மின்னல் வேகத்துல நடந்து முடிஞ்சதான். நானே பயந்து போய் அவஸ்தப்படுறேன். எனக்கும் நிறைய இருக்கு. நாளைக்கு அமாவாசை பூஜையாச்சே, அத நேர்ல போய் பாக்கலான்னு ஒரு ஆர்வத்துலதான் கேட்டேன். ஆமா, மறுபடியும் நாளைக்கு அந்த உருவம் வந்து பழி வாங்கிடுச்சுன்னா என்னப்பா பண்றது? வாய மூடுங்க. ஏற்கனவே கொலை நடந்திருக்கு, இதுல நீங்க வேற பயமுறுத்திக்கிட்டு.